மூட்டு வலி ஏன் வருது, மூட்டு வலி உள்ளவங்க என்ன மாதிரியான உணவுகளை பின்பற்றணும். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு முந்தின ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மலை கோயில்களுக்கு படியேறி போவாங்க, அடுத்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா நடந்தே போவாங்க. பட் இப்போ நம்ம அப்படியா, காரில் போய் இறங்குறதுக்கு, டூ வீலரில் போய் இறங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்லேயே லிஃப்ட் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனால் என்ன ஆச்சு, நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அதிகமாகிடுச்சு. அதில் ஒன்று தான் மூட்டு வலி. மூட்டு வலி ஏன் வருது, மூட்டு வலி உள்ளவங்க என்ன மாதிரியான உணவுகளை பின்பற்றணும், இதெல்லாம் பற்றி லாஸ்ட் டூ வீடியோஸில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் உங்களோட வலியையும் வேதனையும் குறைக்கிறதுக்கான 5 பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டர்லேருந்து ஃபிசியோதெரபிஸ்ட் மிஸ் தேவயானி வந்திருக்காங்க. வாங்க எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் கம்ஃபர்டபுளாக மேட் போட்டு படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு இப்போ உங்களோட ஒவ்வொரு காலாக தூக்க போகிறோம். இதை வந்து ஸ்ட்ரைட் லெக் ரைசிங்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு உங்களோட இடது காலை தூக்கி ஒரு 60-70 டிகிரியில் வச்சுட்டு உங்கள் பாதத்தை உங்கள் தலையை நோக்கி பெண்ட் பண்ணணும். டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு 10 கவுண்ட்டு மனசில் எண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே வச்சுருங்க. அதே காலில் திருப்பி பண்ணணும். எந்த காலில் முட்டி வலி இருக்கோ அந்த காலில் பண்ணணும். அடுத்த காலையும் கண்டிப்பாக பண்ணிடணும். இது மாதிரி ஒரு 5-10 டைம்ஸ் செய்யுங்க. இனிஷியலாக கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 டைம்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா முட்டி வலி ஃபஸ்ட்டு ஒரு காலில் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த முட்டி வலிக்குதேன்றதுக்காக இன்னொரு காலில் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த காலும் வலி வந்துடும். அதனால முட்டிக்கான எக்ஸசைஸ் பண்ணும்போது ரெண்டு காலுக்கும் செய்கிறது நல்லது. இப்போ உக்காந்துக்கோங்க. ஒரு டவல் எடுத்துக்கோங்க. டவலை இது மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு பிரெத் இருக்கணும். அதை உங்களோட எக்ஸாக்ட்லி அந்த முட்டி கடை பின்னாடி குழி வரும் பார்த்தீங்களா, அதில் வச்சுக்கணும். இப்படி வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால் வந்து இந்த கேப்பை பார்த்துக்குங்க. இந்தளவு கேப் இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் முட்டியை கீழே ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கால் தூக்கும், பாதம் தூக்கும். தூக்குனதுக்கப்புறம் உங்களோட பாதத்தை உங்களை நோக்கி ஃப்ளெக்ஸ் பண்ணணும். இப்போது உங்கள் முட்டியை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாதம் மேலே தூக்கும். தூக்குனதுக்கப்புறம் உங்கள் பாதத்தை உள் நோக்கி ஃப்ளெக்ஸ் பண்ணணும். இப்போ திருப்பி டெமோ பண்ணி காமிக்கிறோம். பிளான்டார் ஃப்ளெக்ஷன், டார்சி ஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம் இந்த மூமெண்ட்டை. டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ணணும், அதாவது உங்கள் இடுப்பை நோக்கி பாதத்தை பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி ஒரு 10 கவுண்ட்டு ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணிட்டு காலை கீழே வச்சுருங்க. இதில் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே முட்டியை ப்ரெஸ் பண்ணுறதுல தான் இருக்கும். காலை தூக்குறதுல இருக்கக்கூடாது. முட்டியை ப்ரெஸ் பண்ணி டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ணி 10 கவுண்ட் ஹோல்டு பண்ணி ரிலீஸ் பண்ணணும். எவ்வளோ தடவை உங்களால் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணணும். இது வந்து கவுண்ட்டு 10 கவுண்ட்டு 20 கவுண்ட்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு 50-100 தடவை கூட பண்ணலாம். இது உட்காந்துட்டு பண்ணுற எக்ஸசைஸ். இப்போது அதே டவலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஆங்கிள் ஜாயிண்ட்டு கணுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போது நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இப்போது கணுக்காலுக்கு கீழே டவலை வச்சுட்டு அந்த டவலை கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நீ ஜாயிண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதுலேயும் நீங்கள் வந்து உங்கள் பாதத்தை உங்களை நோக்கி பெண்ட் பண்ணணும். டார்சி ஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஃபுட்டு அது சேர்த்து பண்ணணும். இதுலேயும் 10 கவுண்ட் ஹோல்டு வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டவலை முட்டிக்கு அடியில் வச்சு பண்ணோம், இப்போ கணுக்காலுக்கு அடியில் வச்சு பண்ணியிருக்கோம். இதை ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டவலை எடுத்து ரெண்டு முட்டிக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ரெண்டு முட்டிக்கும் நடுவில் வச்சுட்டு ஜஸ்ட்டு அந்த டவலை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து அடக்ஷன் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதெல்லாம் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். இப்போது நம்ம பண்ணுறது வந்து அடக்ஷன் மூமெண்ட்டு. நம்ம நீ ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூமெண்ட்டு தான் கொடுக்க முடியும், ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் தான். ஆனால் அந்த நீ ஜாயிண்ட்டுக்கு நிறைய மசில்ஸ் வந்து அங்கே அட்டாச் ஆகும். ஸோ அடக்டார் குரூப்பையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். நீ ஜாயிண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா
ஹிப் மசில்ஸ், கோர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு வந்து தொப்பையை குறைக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இடுப்பு பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அப்படின்றது ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸை பண்ணும்போது கோர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மூமெண்ட்டை பண்ணும்போது உங்களோட அடக்டார் குரூப்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இவ்வளோ தான் உட்காந்துட்டு பண்ணுற எக்ஸசைஸ். அடுத்தது இப்போ நம்ம நின்றுக்கிட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நேராக வால் சப்போர்ட் எடுத்து நின்றுக்கோங்க. நல்லா ஸ்டேபிளாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக உங்கள் முட்டியை பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10-20 degrees பெண்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த செவுத்துலேருந்து அப்படியே ஸ்லைடாகி கீழே உட்கார்ற ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இப்போது உங்கள் டவல் எடுத்துகிட்டு போய் ரெண்டு முட்டிக்கும் நடுவில் வைங்க. வச்சுட்டு ஜஸ்ட் அதை உள்நோக்கி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி ஒரு 10 counts ஹோல்டு கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணும்போது அந்த டவல் கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ ஸ்லைட்டாக ரிலீஸ் பண்ணணும், திருப்பி ப்ரெஸ் பண்ணணும். இது மாதிரி 10-20 times செய்யுங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் 5 பயிற்சிகள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பயிற்சி படுத்துட்டு செய்கிறது, 2வது பயிற்சி உட்காந்துட்டு டவலை முட்டிக்கு அடியில் வச்சுக்கிறது, அடுத்தது கணுக்கால் கடியில் வச்சுக்கிறது, 2 முட்டிக்கும் நடுவில் வச்சு செய்கிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு டவலை 2 முட்டிக்கும் நடுவில் வச்சுட்டு பெண்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறது. இவ்வளோதாங்க பயிற்சிகள். இந்த 5 வகையான பயிற்சிகளையும் இப்போ பார்த்துருப்பீங்க. பார்த்தா மட்டும் பத்தாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்காக நீங்கள் ஒரு 5-10 minutes காலையிலையும் சாயந்தரமும் ஒதுக்கணும். நிறைய பேர் என்னென்னா பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கான நேரத்தை நீங்கள் தான் ஒதுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து நல்லா ஆக்டிவாக உங்கள் லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்க முடியுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் தான் அதை ஒதுக்கணும். அதனால் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட வலி குறையும் அப்படின்றத நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவர் என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.